அன்பிற்குரியவர்களே, அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தின் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் ஆயிரத்திற்கு மேல். அவற்றில் சிலவற்றை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். 2023 ஜூலை 22 டிசம்பர் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து கொள்ளும் என்றும் ஆவியானவர் வெளிப்படுத்தின வண்ணமாக மழையின் காரணமாக சென்னை முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. இன்று அதை கண்கூடாக காண்கிறது. ஆவியானவர் தீர்க்க தரிசியாகிய தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறதை காண்கிறோமே. உபாகமத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உபாகம் 28:1 6 வசனம் என்ன சொல்லியிருக்கனா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் நீ செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தருக்கு உண்மையாய் செய்வாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நேர்மையாக வைப்பாரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டு கொடுத்த வார்த்தை. நீங்கள் உங்கள் சபைகளில் வாக்குத்தம் கொடுத்து பேசுவாங்க நல்லது. இங்கு 56 வீட்டில் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். இதை உருமாக்கி எப்படி, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனா கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு என்றால் அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செய்ய கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக இருப்பார். சகல சாதிகள் கமான அறிக்கிற அவசியம் உண்மையாக ஆசீர்வாதம் வைப்பார். அதான் வாக்குத்தத்தம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன் வந்து வந்து பாதிக்குமா. அதுதான் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாலாம் ஜெபிக்கலாம், ஊழியக்காரர் ஜெபிக்கலாம், அதெல்லாம் பலிக்கலாம் பலிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு வசனத்தை கொடுப்பாருன்னா சின்ன வசனம் அது அப்படியே பலிக்கும். ஏன்னா அது பலிச்சிடும், ஏன்னா அது உயிருள்ள தேவன். இந்த வானத்தை பூமி காற்றையும் கடலையும் உருவாக்குகிற தேவன் அப்படியே பலிக்கும். என்றால் அது மனுஷனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறார், அவர் தான் சொல்லுகிறார். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்படியானால் இன்னும் நீங்கள் இந்த வாக்குத்த ஆராய்ச்சி கடந்து போகும்போது உங்களுக்கு செவிக்கும் போது என்ன ஆவியானு சொல்கிறாரோ அதை எடுத்துக்கிடுங்க. பிடிச்சிக்கிட்டு வீட்டில் போய் உங்களுக்கு டைம் கிடைக்கலாம் செவிங்க, அது அப்படியே நிறைவேறிட்டு. ஏன்னா இது மந்தவுடைய சத்தம் இல்லை. ஏன்னா கடந்த நாட்களில் எனக்கு தூத்துக்குடியிலேருந்து தலைவர்கள் ஃபோன் பண்ணாங்க, தூதி மாவட்டத்துலேருந்து. ஐயா, நீங்கள் சென்னைக்கு கொடுத்து அநேக காரியங்கள் ஆகி வெளிப்படுத்தினா நிறைவேறிட்டு, ஏன் எங்கள் மாவட்டத்தில் இப்படி நடந்த கொடுத்து வெளியே சொல்லலையே ஆவியான் சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் டயலில் இருக்குங்க, எது டிவியில் எடிட் பண்ணிடுறாங்க, அதனால தான் உங்களுக்கு தெரியாது. தென் மாவட்டங்களிலே ஒரு மாவட்டத்தில் பெரிய அழிவு வரும்னு சொன்னார். அதுவரை அவனுக்கு தெரியாது, அடங்க ஆண்டை பேசினார். தென் மாவட்டங்கள் பெரிய அழிவு வரும்னு சொன்னார். அதில் சென்னையில் 7 பாயிண்ட்டு சொல்லி பேசினார் தூது. அப்போ அது சொன்னவங்கிட்ட அவங்க அதை ஃபோன் பண்ணி அழுறாங்க. ஏன்னாங்க இருக்க இடம்ல தண்ணி குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, அழுறாங்க. ஏன் இந்த மாவட்டத்தை பற்றி ஆண்டு பேசலையே அப்படின்னு கேட்டாங்க. பேசினாருமா டிவியில் அது எடிட் பண்ணிடுறாங்க, அதுதான் உங்களுக்கு தெரியாது நான் சொன்னேன். அருமையான சேவரே, அப்போ ஆவியான சொன்னது அப்படியே பலிக்குது. ஆவியான்னு பலிக்குது, ஆவியான் சொன்னது அது சென்னையாக இருக்கலாம், தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கலாம், திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கலாம். ஆண்டு சொன்னால் நிறைவேறும்.
போல அதுக்காக அதிகம் பாடுபட்டு ஜோம் பண்ணுவாங்கன்னா கத்தார் அதுக்கு இறங்கலாம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது உங்களுடைய ஜபம். அப்படின்னா இன்று அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நிறைவேறும். உன் தேவனா கத்தன் சத்தத்தை செய்வதற்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்னால் வந்து பாலிக்கும். நீங்கள் என்ன சொல்கிறாரோ பாலிக்கும், அது ஒரு நாளும் மாறாது. அடுத்த அவசரத்தை பார்க்கும்போது மூன்றாம் அவசரத்தில் இப்பட்டத்திலும் ஆசை பெற்றிருப்பார், வெளியிலும் ஆசை பெற்றிருப்பார். அப்போது இருக்கக்கூடிய சென்ற பட்டத்திலும் ஆசிரியமாக இருக்கணும், வெளியிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இதான் ஆண்டோட வார்த்தை. அதுதான் அப்போ ஆசீர்வாதம் இருக்கணும்னா இந்த முதல் வசனத்தை சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த நான் உனக்கு வைக்கிற தேவனுக்கு அத்தோடைய கற்றலின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்தில் உந்தியாக செய்ய கொடுப்பாயிருந்தால் தேவனாக்கு அத்தன் பூமியில் உள்ள சகலத்தாயிலும் உண்மையைப்பார். அந்த வசனத்தை கீழ் படிக்கும்போது தான் என்ன நீ பட்டத்திலும் ஆசைப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசைப்பட்டிருப்பாய். எது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலம்மா. வேதம் சொல்கிறது இந்த வானத்தையும் பூமியும் காற்றையும் கடலையும் சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்குன தேவன் சொல்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியது அதை நம்ம உரிமையாக்கி கொள்ளுமானால் நிச்சயமாக உலகத்தை எத்தனையோடு எத்தனை வாக்குத்தத்தம் கொடுக்கலாம். அதெல்லாம் அந்த வீட்டை விட்டு போகும்போது போயிடும். ஆனால் தேவன் ஒரு சொப்பனத்தில் தர்சனத்தில் உனக்கு ஒரு வசனம் கொடுப்பாருன்னா நீ இதோ உலகத்தில் முடிவெறிந்தும் சகல நாட்களிலும் நாங்களோடு கூட இருக்க சொன்னவர் இருப்பார். அதை யாரும் அழிக்க முடியாது, யாரும் எடுக்கவும் முடியாது என்பதை நான் திட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் ருசித்து பார்த்தவன், என்ன பல ஆண்டுகளாக ருசித்து பார்த்துருக்குறேன். அது அப்படியே நிறைவேறும். ஆனால் நாம் என்ன செய்யணும், ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் 14-15 வசனத்தில் என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகள் தெரிவித்தால் அப்போது பலவத்துக்கு கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு செவத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் தெய்வத்திற்கு என் கண்கள் திறந்தும் என் செவிகள் கவனமாக இருக்கும். அப்போ அவர் செவி கொடுக்கணும்னால் அவருக்கு பிரிவில்லாத காரியம் இருந்தால் செவி கொடுக்க மாட்டார். இப்போ நம்ம ரசிக்கப்பட்டிருக்கலாம், பசுத்தாய் அபிஷேகம் எடுத்துக்கலாம், ஞான சாதனை எடுத்துருக்கலாம். ஆனால் நீ பெற்ற அபிஷேகமும் ஒரு போதித்து வழி நடத்த வேண்டும் என்றால் ஆண்டுக்கு பிரிவில்லாத ஒரு பிரசனத்து கூட ஒன்றே இருக்கக்கூடாது, எதாவது இருக்கக்கூடாது, பாவ உணர்வு இருக்கக்கூடாது. அப்படி பாவ உணர்வு இருந்தால் எத்தனை சண்டே ஆரம்பிப்போனாலும் சரி, உபாசம் கொடுத்து போனாலும் சரி, எத்தனை சபைக்கு போனாலும் சரி, உன் ஜபம் எட்டாது கேட்கப்படாது, என்னுடைய ஜபமும் எட்டாது கேட்கப்படாது. வராது ஆண்டோட வார்த்தை கேள்விப்படியதும் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்கிறோம். என்றால் சொன்னபடி தான் என்ற சீமம் போது படகு மீன் பிடிக்க போனால் மீன் போய் மீன் கிடைக்கல, அலை கடலில் கரை வந்து அலசிட்டு இருந்தான். பதியேசு வந்து வலா அந்த படகு தள்ளுனார், அந்த படகுல ஏறி போதும் பண்ணார். வலா வசனத்தால் அந்த படகு நிரப்பப்பட்டது. அதுக்கு பிறகு அங்கே வேலையை விட்டு வேலையை பண்ணான், அவன் படகு நிரப்புனது கூட்டாக அவர் என்ன சொன்னாரோ அவன் செய்தான். ஏன் எதற்கான அந்த கேள்வியே கிடையாது. எப்போவுமே தேவனுடைய சமயத்தில் ஏன் எதற்கு கேள்வியை கேட்கக்கூடாது, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யறோம். அது காலவருக்கு எல்லாரும் வீட்லையும் அதே மாதிரி தான். ஏன்னா காலி ஜாதி தான் ஆடுங்கிறது, அது தண்ணியை நிரப்ப முடியாது, காலியாக தான் இருந்தது. அப்போ அது இயேசு தாய் மாதிரியாது தண்ணியை நிரப்புங்கள் நடந்தார், தண்ணியை நிரப்பு அவர் சொன்னது செய்யணும்னு சொன்னார், சொன்னார் அம்மா. அப்போ அது என்னது தாத்திய ரசமாக மாறிட்டு, அதை அவர் சொன்னபடி செய்யுங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. அதான் நான் சொல்லுவேன். அது சொல்லும்போது அது உங்களுக்கு இந்த விட சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற போல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அடுத்த வருஷம் பார்க்கும்போது கற்பத்தின் கரியும் உன் நிலத்தின் கரியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்திகளும் ஆகிய உன் மிருகத்தின் பலனும் ஆசி வைக்கப்பட்டிருக்கும். என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ எல்லாம் வந்துடும். பூதபக்கரபோ சங்கரபத்தியா என்னென்னா அந்த எல்லா ஆசிரமும் தேடி வரும். ஏன் நாம் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ணமான பேத்துக்கொள்ளும். நான் உண்மை இருந்தால் தான் அபிஷேகம் இருக்கும். நான் ஒரு ஊழியக்காரருக்கு உரமாக ஒரு ஆத்மாக்கு உரமாக என்னுடைய கசப்பு வெறுப்பு இருந்தால்
நிச்சயமாக நான் பெற்ற அபிஷேகம் போயிடுவேன், நான் சீரோ தான். இதான் பொதிக்கணும், நான் கர்த்தருக்குள் இருந்தால் நிச்சயமாக நான் பெற்ற ஆசீர்வாதத்தை எந்த சாத்தானும் எடுக்க முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா நம்மோடு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு அன்னைய வாழ்க்கையில் தேவன் வாக்கு திட்டங்கள்லாம் கொடுப்பார், உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணிக்கணும்னா அதுக்கு பாத்திரமாக இருந்து தேர்த்தி கொள்ள விடும். இப்போ எவ்வளோ பேரும் குழந்தை பக்கத்துக்காக ஜெமனில் வராங்க, திறவங்களுக்கு இந்த கற்பம் தரிக்க முடியல. காரணம் என்ன சொன்னால் ஒரு நினச்சிவாங்க, கோவப்படுவாங்க, தேவன் சொன்னார் ஏன் நடக்க இல்லைப்பாங்க. அதுக்கு ஊழியக்காரர் நீங்கள் தான். அவர் என்ன 10 பாயிண்ட் சொல்வார் ஆவியானவர், அந்த 10 பாயிண்ட் தேவனை சமுத்திரத்தை வச்சு நாம் தேவம் பண்ணணும். ஒரு எந்த வாழ்க்கையில் குறைவு இருந்தாலும் அந்த குறைவை நிறவாக்குவார். ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும், அறிக்கை செய்து பண்ணணும். நீதிமொழி 8:25 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அறிக்கை இறக்கப்படுவான். அப்போ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். அப்போ நம்மளை தேடி நாம் இழந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 10:35 என் வாயை உங்களால் திறப்பேன், உலக தோட்டம் முதல் மறைப்பெல்லாம் வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசி உரைக்கப்பட்ட நிறைவு நடந்தது. இதில் 81 எழுத்து இருக்குது. இந்த 81 எழுத்தை கொண்டும் ஆவியாக ஒரு தேவன் பேசுவார். ஒரு துறவில் தண்ணி இருக்கா, தண்ணி இல்லையான்னு நினைக்கலாம். தண்ணி நிறைய இருக்கும். இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று அன்று சொல்கிறார். ஒரு கற்ப பையில் ஒரு கட்டியிருக்கு, இங்கே வந்திருக்கவருக்கு கற்ப பயில் கட்டி இருக்கிறது என்று கத்த சொல்லுகிறான். சென்னைக்கு அடுத்து ஒரு கஷ்டம் வரப்போகுது, தெனைக்கு அடுத்து ஒரு கஷ்டம் வரப்போகுது. இந்த 7 கண்ட மக்களும் அதை பார்ப்பார்கள் என்று கத்த சொல்கிறான். மூச்சு தண்டரே நிறைய பேர் மறிக்க இருக்கிறாங்க. இந்த வடத்தில் அதை பார்ப்பீங்க, நிறைய வீட்டில் வீட்டு முன்னே அழுக்கக்கூடதாக இருக்குது, பசுத்த கூட இல்லை. அதனால் எந்த நேரத்தில் என்ன கஷ்டம் வரும்னு தெரியாதபடி இருக்கிறாங்க என்று கத்த சொல்லுகிறார். உலக தோற்றம் முதல் நடந்துடாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகிறது என்று கத்த சொல்லுகிறார். ஒரு கலர் தோட்டத்தில் வரித்து அடக்கப்பட்டவர்கள்லாம் உயிரிழப்பார்களா, எழும்ப மாட்டார்களா நினைக்கலாம். கிறிஸ்து வருகைக்கு கையிலே கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாக எழுதியிருப்பார்கள் என்று காத்துக்கிறார். சென்னையில் ஒரு துக்கம் வரும் கொஞ்ச நாட்களில், சென்னையில் ஒரு துக்கம் வரும் கொஞ்ச நாட்களில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. 12 நாட்களுக்குள்ளே உலகத்தை பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் மரணம், இதை நீங்கள் பார்ப்பீங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு உலகத்தில் கஷ்டம் வருகிறதை கத்த காட்டுக்கிறார். மாதத்தில் முதல் நாளில் தரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, நீங்கள் அதுக்கு பார்ப்பீங்க. ஆந்திரா மாநிலத்தில் எதிர்பாராத கஷ்டம் வரும், இதை நீங்கள் பாருங்க. தென்னை மட்டும் ஆந்திரா மாநிலம் அதுதான் கஷ்டம் வரும். எந்த ப்ராப்பர்ட்டிக்காக யார் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அது இப்போது கிடைக்காது, கொஞ்சம் நாட்கள் கழித்து கிடைக்குமா தவிர இப்போது கிடைக்காது என்று கத்த சொல்கிறார். தேயிலுக்குள்ளே இருப்பது போல் அநேகர்கள் தேயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. எனக்கு விடுதலை கிடைக்குமா, இல்லை விடுதலை கிடைக்காதா, இப்போது விடுதலை கிடைக்காது, கொஞ்ச நாள் கழித்து விடுதலை கிடைக்கும். பிள்ளைகளை வளர்ப்பது அதிக கஷ்டம் என்று ஒரு சிரமப்படுறாங்க. பிள்ளைகள் அதிக கஷ்டமாக படுறாங்க. நீங்கள் சிரமப்படாதுங்க, ஆண்டவர் சித்தத்தின்படி பிள்ளை வளரும். ஒரு குழந்தை ஒரு கரு தரிக்கலன்னு கஷ்டப்படுறாங்க. கரு தரிக்க வேண்டுமென்றால் நீ ஜெபத்தில் தரித்தரு, அந்த கரு முட்டை ஒன்று உருவாகும். கத்தர் ஒரு கரு தரிக்க வைப்பார், குழந்தை பறக்கும். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை ஒரு எதிர்பார்த்து வந்திருக்காங்க. எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்காளோ அது இன்றே நடந்துட்டு. ஒரு கால் வந்து அதிகமாக வீங்கியிருக்கு, பலவீனம். அது செய்வன கட்டு, அந்த கட்டு அவிழ்க்கப்படும்போது
காலோட வீக்கம், காலோட கட்டு நீர் எல்லாம் தானே போயிடும். அது கஷ்டம் வராது. எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்க கடத்தி விட்டது. நான் உங்கள் தேவன், நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமே. அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.